हेलो फ्रेंड, वेलकम टू बिस्मी किचन। நம்ம சேனல்ல நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த லைன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புடலங்காய் கூட்டு. ரொம்ப ஹெல்தியான புடலங்காய் கூட்டை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்க எங்க யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். அது கூட பொடிசா கட் பண்ண ஒரு பெரிய பல்லாரி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதோட சேர்த்து தாளிச்சு விடுங்க. ஒரு 10 பல் பூண்டை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பொடிசா கட் பண்ண ரெண்டு தக்காளிய சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நல்லா mix பண்ணி விடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சீரக பொடி ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் எல்லாம் வந்து இதோட சேர்த்து நல்லா நம்ம mix பண்ணி விடுவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துக்கோங்க. ஏனா அது நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், அதனால சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு புடலங்காய் எடுத்து ஸ்மால் பீசஸா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இதோட சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. புடலங்காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன். அந்த கடலைப்பருப்போட தண்ணியை தான் நான் வந்து இந்த இப்போ புடலங்காயோட சேர்த்திருக்கேன். நீங்களும் அப்படி சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு கூட்டு, அதனால அப்படி செஞ்சிருக்கேன். புடலங்காய் நல்லா குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இதோட சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த கடலைப்பருப்பு வேகையில நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து அதல போட்டுருக்கேன். பருப்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்குறங்க ஒரு காரணத்தால. சோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஆஃப்டர் 5 டு 7 மினிட்ஸ்ல சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். நமக்கு இப்போ சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். எல்லாரும் இந்த கூட்டை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல குக்கிங் வீடியோஸ்களை பார்க்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.